ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் மேஷ ராசி எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். இன்றைய தினம் ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்து இருக்கக்கூடிய இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்குது? இந்த வருஷம் தமிழ் சித்திரை மாதம் புத்தாண்டு பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஜாதகத்தை வச்சுக்கொண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். நாங்கள் சொல்கிறது வெறும் கோச்சார பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடுவதற்கு அதிகமான வாய்ப்புண்டு. ஆனாலும் நாங்கள் சொல்லக்கூடிய பலனும் நடக்கும். நாங்கள் சில நேரம் நல்லது சொன்ன உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய யோகங்களும் தசாபுத்திகளும் சரியாக இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் அதிகமாக நடக்க வாய்ப்புண்டு. நாங்கள் ஏதாவது தீய விஷயங்களை சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் மோசமாக இருந்தால் அந்த தீமை இன்னும் அதிகமாக நடக்க வாய்ப்புண்டு. சில நேரம் நாங்கள் சொல்லக்கூடிய தீய விஷயங்கள் கூட உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியும் தனிப்பட்ட ஜாதகமும் நன்மை தரக்கூடியதாக இருந்தால் இந்த தீமைகள் எல்லாம் குறைந்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு. எனவே ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிட அன்பர்களே. நீங்கள் எல்லோரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். நாங்கள் சொல்வது கோச்சார பலன்கள். இதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துத்தான் முழுமையான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11வது வீட்டிலும் சனி பகவான் 9வது வீட்டிலும் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கார். முதல்ல குரு தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருந்தால் தன லாபம் ஏற்படும். தனக்காரகன் குருவை சொல்வது தனக்காரகன், காசுக்கு அதிபதி குரு பகவான், த பொன்னவன் தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீடு நல்லது. ரெண்டாவது மீனம், அவருடைய சொந்த வீட்டில் தனக்காரகன் ஆட்சி செய்கின்றார். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஆண்டாக. குரு பகவான் சுபக்கிரகம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஆண்டாக. தன வரவு வர வேண்டிய காசு கொடுக்க வேண்டிய காசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஆண்டாக. வர வேண்டிய காசு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேரும். இப்போ நாட்டு நிலைமை காசு வர்றதில் தான் பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இந்த வருஷம் பிறக்கோ குரு பகவான் தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த இறுக்கம் குறைந்து வர வேண்டிய காசு கொடுக்க வேண்டிய காசு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக, தன வரவு உடைய ஆண்டாக அமையும். அதே நேரத்தில் தனக்காரகன் லாபஸ்தானத்தை சொல்லிட்டேன், பழைய வீடு வாகனத்தை விற்று புது வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பழைய வீடு வாகனத்தை விற்று புது வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த காரியம் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஐயா, என்னட்ட ஒரு கார் இருக்குது, அதை விற்றுட்டு நான் புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன். என்னோடய வீடு சின்னதாக இருக்குது, இதை விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் காசை போட்டு ஒரு பெரிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இருக்கிற வீட்டை உடைச்சி நான் மேலே கட்டி திருத்த போகிறேன். அல்லது இருக்கிற வீட்டை நான் பெருசாக்க போகிறேன். என்னோடய வீட்டுக்கு பக்கத்திலே இன்னொரு ரெண்டு ரூமை சேர்த்து கட்ட போகிறேன். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமைக்கும். அதே நேரத்தில் சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பகை நீங்கி அவர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக. சகோதரர்களுடைய உதவி, எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது இந்த வருஷம். அதாவது சுபகிரு விரதம் வந்து சகோதரர்களினால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் குரு பலன் பூரணமாக இருப்பதனால் திருமணத்தை எதிர்பார்த்த அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்திலிருந்து நல்ல கணவனோ மனைவியோ அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம். பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குறேன் ஐயா, சரி வரல,
பொருத்தங்கள் வந்தால் மாப்பிள்ளையை பிடிக்கல, மாப்பிள்ளையை பிடிச்சா பொருத்தம் சரியில்லை, இந்த மாதிரி தடுமாறக்கூடியவர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் திருமணம் கண்டிப்பாக. ரிஷப ராசியாக நீங்கள் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக, திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நல்ல கடத்தில் பொண்ணோ கணவனோ அமையக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்தவர்களுக்கு, வெளிநாட்டுக்கு போகணும் ஐயா, இந்த பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அல்லது நான் வெளிநாட்டுக்கு போகணும், அல்லது கணவன் வெளிநாட்டில் இருக்கார், நான் கணவனோட போய் சேரணும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமையும். வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்குது இந்த முறை. ரிஷப ராசியாக இருந்தால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கத்தின் விலை அதிகரிக்கும். தங்கத்தினாலையும் பிள்ளைகள்னாலையும் லாபம் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டு. கிஸ்ட் அப்சல்யூட் ஜூஸ், அசல் பழங்கள் மட்டுமே. புத்திரக்காரகனும் குரு பகவான் தான், அதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கிவிடும், பிள்ளைகளால் நீங்கள் கஷ்டங்கள் நீங்கிவிடும், பிள்ளைகளால் நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி பிள்ளைகள் நல்லா படிப்பார்கள், நல்லா வேலை செய்வினம் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள், உங்களுக்கு உங்களை மதித்து மரியாதை செய்வார்கள். இந்த மாதிரி பிள்ளைகளால் ஏதாவது நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் முழுமையாக நீங்கிடும். அதே நேரத்தில் தங்கத்தினால் லாபம், நிறைய தங்கம் வாங்கி வச்சிருக்கக்கூடியவர்கள் இப்போ அதனால் லாபம், தங்கம் தான் நல்லா விலை கூடிட்டது. பொன்னவன் குரு லாபத்தில் இருக்கிறதுனால குருக்கு உபாதி பொன்னவன், தங்கத்தினாலையும் லாபம். உயர் பதவி கௌரவத்தையும் பதவியையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதாவது பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்து கிடந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைந்து இருந்து சின்ன சின்ன சண்டைகள் சலசலப்பு இருந்தால் அதெல்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். கம்ப்யூட்டர் துறை, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் துறை, ஆன்லைன் துறை, இதில் எல்லாம் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. இந்த துறைகள் எல்லாம் நிறைய முன்னேற்றம் அடையும், இந்த துறைகள் வளர்ச்சி அடையும், இதனால் லாபம் அடைவீர்கள், இந்த துறையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு முன்னேறும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் நீங்கிடும். உங்களுக்கு கொஞ்சம் முதுகு வலியாக இருந்தது, நெஞ்சு வலியாக இருந்தது, ப்ரெஷர் கட்டுப்படாமல் இருந்தது, சுகரோடு கட்டுக்குள்ளே வரலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள், இந்த வருஷம் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம், சொத்து வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். தேவைப்பட்ட பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள், தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கேலஸாக இருந்த உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து உங்களுடைய ஆரோக்கியம். நீங்கள் குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கலாம், ஒரு வாகனம் வாங்கி வச்சுருக்கலாம், பேங்கில் 10 லட்சம் காசு போட்டு வச்சுருக்கலாம், இது எல்லாத்தையும் விட முக்கியமானது உங்களுடைய ஆரோக்கியம். நீங்கள் ஆரோக்கியத்தை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே படுத்த படுக்கை ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய வீடை விற்று சொத்தை விற்று தான் உங்களுக்கு மருத்துவம் செய்ய, மருத்துவ செலவு பெருசு எல்லாருக்கும் தெரியும், செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியம்தான் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. வேலை வேலைன்னு அலையிறீங்கள், புகழ்ந்து அலையிறீங்கள், செல்வாக்கு கலையிறீங்கள், தொழிலுக்காக அலைகின்றீர்கள், இதெல்லாம் அலைஞ்சு கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள். அதனால் தகுந்த உடற்பயிற்சி செய்யுங்கோ, பிராணாயாமம் செய்யுங்கோ, வாக்கிங் போங்கோ, மருந்துக்களை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், தவறான வைத்தியத்தை நாடாதீர்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ நீங்கள். அதே நேரத்தில் பாரிய முதலீட்டை கொஞ்சம் தவிர்ப்பதே நல்லது. பெரிய முதலீடை கொண்டு போய் போட்டுறாயுங்க, நாட்டு நிலைமையும் சரியில்லை, ஜோதிட நிலைமையும் சரியில்லை, என்னதான் இருந்தாலும் சில கிரகங்கள் தவறாக இருப்பதனால் பாரிய முதலீட்டை தவிர்த்து விடுங்கள், பெரிய முதலீடை போட்டுறாயுங்க. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம், பெரிய முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பில்லை, ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பொருளாதாரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய முன்னேற்றம் இல்லை, எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த சுபகிருது வருஷம் நல்லாத்தான் இருக்குது. இந்த ஆண்டு பிறந்தது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்குது. அதனால் முயன்றளவு இந்த வருஷத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துருந்து சரியான சந்தர்ப்பத்தில் சரியான விஷயத்தை செய்யுங்கள். போன வருஷம் செய்த தவறை இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடாது.
குரு பலன் குரு 11ல இருந்தா குரு பலன் கூடுதலாக இருப்பதனால் சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த சுபகிரத வருஷம் பூரா குரு பகவான் லாபத்துல தான் இருப்பார் இந்த தமிழ் புத்தாண்டில இருந்து அடுத்த சித்திரை புத்தாண்டு மட்டும் குரு பகவான் லாபஸ்தானத்துல தான் இருப்பார் அப்படி இருக்கிறதுனால லாபம் தரக்கூடிய செயல்களல ஈடுபடுங்கோ மங்களகரமான காரியங்களை செய்யுங்கோ சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கோ திருமணம் போன்ற மங்களகரமான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஆலயங்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு திருப்பணிகளை பொறுப்பேற்று செய்யக்கூடிய வாய்ப்பு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு ஸ்தல யாத்திரை கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கனனாலாக இருந்தேன் ஐயா இந்த கோயிலுக்கு போகணும்னு சந்தர்ப்பமே கிடைக்கல எத்தனையோ தரம் அந்த ரோட்டால் போகிறன் வாரன் கோயிலுக்கு போகலை இப்போ இந்த வருஷம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு கோயிலில் நடக்கக்கூடிய திருப்பணிகளை பொறுப்படுத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரு குரு பலன் இருக்கிற காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பலம் நிறைந்த காலமாக இருப்பதனால் குரு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தனக்காரகன் என்ற அலையில் காசு கிடைக்கும் பொன்னவன் என்ற விஷயத்தில் நகையினால் லாபம் கிடைக்கும் புத்திரக்காரகன் என்ற அடிப்படையில் பிள்ளைகளால் லாபம் உங்களோட பிள்ளைகள் படிக்கலைன்னு கவலைப்பட்டீங்களா இப்போ படிக்க தொடங்கிடும் உங்களுடைய ஒழுக்கத்தினால் கவலைப்பட்டீங்களா ஒழுக்க சீலர்களாக வாழ்வார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்கலன்னு கவலைப்பட்டீங்களா உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி குரு என்னென்னத்துக்கு காரகம் வகிக்கின்றாரோ அந்த விஷயமெல்லாம் நடக்கும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை கொஞ்சம் வாங்கி போடுங்க சொத்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நேர்களே ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டை முழுமையாக பயன்படுத்தி சில விஷயத்தில் கவனமாக இருந்து நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்